இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு செய்யும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. வெறுமனே படியுங்கள் என்று சொன்னால் யாருமே படிக்க மாட்டார்கள். அதற்கான ஏற்பாடு செய்து தர வேண்டும். இன்றைக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் வைத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இணையம் இருந்தால் போதும், கணினி இருந்தால் போதும். அப்படியான வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய படிப்பகங்களை விஜய் அமைத்தால் இந்த ஆலோசனை சரியான ஆலோசனை தான். இல்லையேல் வெறுமனே அவரே கூறுவது போல ஆலோசனைகள் தான் இலவசமாக கிடைக்கும் என்று அவரே கூறுகிறார். எது எப்படி இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வருகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். நிறைய நடிகர்கள் வந்து கருப்பு பணம் வாங்குகிறார் என்பது உண்மைதான். அப்படி கருப்பு பணம் வாங்குபவர்கள் ஓட்டுக்கு காசு என்கிற ஒரு இனிமேல் ஒருவர் உயர்ந்த இடத்துக்கு அரசியலில் வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. எம்ஜிஆரின் அரசியல் என்பது ஈகை குணத்தோட ஒட்டிய அரசியலுங்க. அது அவரோட லைஃப்லயே அது இருக்கும். திரைப்படம் நல்ல திரைப்படமா இருந்தா கூட அந்த திரைப்படம் ஓடாம கூட போயிடும். ஆனாலும் அந்த ரிஸ்கை வந்து அவர் எடுத்திருக்காரு. அப்படியான ஒரு ரிஸ்கை விஜய் எடுக்கணும்ல, எடுப்பாரா? உதாரணமா இப்போ வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இப்போ செந்தில் பாலாஜி கைது சரியா தவறா என்று கேள்வி கேட்டால் விஜய் பதில் சொல்வாரா? ஒரு பெரிய பெரிய அளவுக்கான பாடுபடுதல் வேண்டும். மேடையில் மட்டும் தோன்றி சில பரிசுகளை கொடுத்து விட்டு உடனடியாக அனைத்து மக்களும் நம்மை விரும்புகிறார்கள் இப்படி விஜய் நினைப்பாரே, ஆனால் அது தோல்வி. வணக்கம் எல்லோ பிரச்சினையர்களே, இன்று நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் வரவேற்று நிகழ்ச்சி தொடங்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். ராகி, நடிகர் விஜயுடைய ஐடியாலஜி அப்படின்றது என்னன்ற கேள்வி முன்வைக்கிறேன். ஏன்னா திருவள்ளுவர் படம் ரெண்டு பக்கம் வச்சிருக்காரு. முதல்ல திருக்குறளை சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் என்று தலைவர்களுடைய வரலாறுகளை படிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான முஸ்தீபு என்றுதான் நான் நினைக்கிறேன். அவரது தந்தையார் எனக்கு நெருங்கிய நண்பர் எஸ்ஏசி அவர்கள். விஜய் வந்து கல்லூரி மாணவனாக இருக்கும்போது லயலா கல்லூரியில அவருக்கு வகுப்பு எடுத்திருக்கிறேன். அதை தாண்டி பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் எஸ்எஸ்சிக்கே பெரிய அரசியல் ஆசை உண்டு. திராவிட பாரம்பரியம் முழுக்க முழுக்க திராவிட கொள்கைகள் தான். விஜய் அவர்களின் கொள்கைகள் எது என்று தெரியவில்லை. பெரியாரை படியுங்கள் என்று சொல்கிறார். நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். படிக்க வேண்டிய ஒரு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அட்வைஸ் தான். ஆனால் பெரியார் வந்து வாக்கு அரசியலை எதிர்த்தார். அவர் தேர்தல் அரசியலுக்கு அவர் வரவே இல்லை. முக்கிய காரணம் என்னவென்றால் அப்போதான் நமது கொள்கைகளை சொல்ல முடியும் தைரியமாக. ஓட்டுக்காக நான் போய் நின்றால் அந்த சமரசம் செய்ய வேண்டியது ஏற்படும். பெரியார்கிட்ட வந்து அண்ணா பிரிந்து வந்த உடனேயே பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கை என்பது திமுகவை நிறுத்து போய்விட்டது. ஒன்றே குலம் ஒருவனை தேவர். அப்படியான பிறகு பெரியாரை பொறுத்தவரையிலே அவர் மனதிலே படுகிற கருத்துக்களை துணிச்சலாக சொல்வார். ஆனால் ஒரு நாளும் தேர்தலில் நிற்க மாட்டார். விஜய் தேர்தலில் நின்று தேர்தல் அரசியலிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் பெரியாரை படியுங்கள் என்று ஏன் சொல்கிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அது ஒரு பொதுப்படையான ஒரு அறிவுரை என்றால் உண்மையிலேயே நான் அதை வரவேற்கிறேன். படிப்பதற்கான பல வசதிகள் செய்து தர வேண்டும். அதாவது எங்கள் காலத்தில் படிப்பகங்கள் உண்டு. எல்லா நடிகர்கள் பெயராலும் வந்து மன்றங்கள் இயங்கும். குறிப்பாக எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் மன்றங்களில் படிப்பகங்கள் உண்டு. படிப்பகங்கள் என்றால் அங்குதான் திராவிட சஞ்சிகைகள். இப்போ நீங்கள் கிராமங்களிலே வரவே முடியாத பத்திரிகைகள், சின்ன சின்ன பத்திரிகைகள்லாம், திராவிட நாடு, காஞ்சி, கடிதம், கிட்டத்தட்ட ஒரு 300 பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருந்தன. எங்கள் கிராமத்துக்கு ஒரு 25-30 பத்திரிகை குறைந்தபட்சம் வரும். அதையெல்லாம் படிப்போம். உலக அரசியல் கூட பல நேரங்களிலே தெரிந்து கொள்ளலாம். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். திராவிட அரசியல் தெரிந்து கொள்ளலாம். உள்ளூர் வந்து கிராமம் உங்களுக்கே தெரியும். அது காங்கிரஸ் தான் என்றால் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த கட்சி. 60களிலே காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய செல்வாக்கு. இப்போ ஆனால் என்ன, வேளாண்மை சார்ந்த சமுதாயம், எனவே நிலக்கிழார்கள் மீது ஒரு வெறுப்பு, பொது உடைமை கொள்கைகள் மீது ஒரு ஈர்ப்பு,
இப்படி அரசியல் கற்றுக்கொண்டது படிப்பகங்களில். வெறுமனே படியுங்கள் என்று சொன்னால் யாருமே படிக்க மாட்டார்கள். அதற்கான ஏற்பாடு செய்து தர வேண்டும். இன்றைக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் வைத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இணையம் இருந்தால் போதும், ஒரு கணினி இருந்தால் போதும். அப்படியான வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய படிப்பகங்களை விஜய் அமைத்தால் இந்த ஆலோசனை சரியான ஆலோசனை தான். இல்லையேல் வெறுமனே அவரே கூறுவது போல ஆலோசனைகள் தான் இலவசமாக கிடைக்கும் என்று அவரே கூறுகிறார். அதுபோல இதுவும் ஒரு இலவச ஆலோசனையாகத்தான் போய் முடியும் என்பது என் எண்ணம். எது எப்படி இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வருகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். வாக்குக்கு பணம் கொடுப்பதை ரொம்ப விமர்சிச்சு பேசியிருக்காரு. 1000 ரூபாய் வாக்குக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா 15 கோடி ஒரு தேர்தலில் ஒரு எலெக்ஷனுக்கு ஒருத்தர் செலவு பண்றாருன்னா எவ்வளவு சம்பாதித்திருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அவரே சொல்றாரு, நீங்கள் தான் அடுத்த தலைமுறையின் வாக்காளர்கள், உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லி காசு வாங்காமல் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எதை அவர் முன்னிறுத்தி இந்த வார்த்தைகளை வாசகங்களை சொல்றாரு அப்படின்ற ஒரு பார்வை உங்களுடைய கேஷ் ஃபார் ஓட்டு? அது நாம் முதலிருந்தே நாம் அனைவருமே எதிர்க்கிற ஒரு விஷயம்தான். பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவதை நாம் கண்டிக்கிறோம். ஆனால் 1952-53 காலகட்டத்திலே பசும்பொன் தேவரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்ப்பதற்காக 2 ரூபாய் 4 ரூபாய் செலவு செய்கிறீர்கள், ஓட்டு போடுவதற்கு 3 ரூபாய் 5 ரூபாய் கேட்கிறீர்கள், பெரிய பாவம் என்றெல்லாம் அவர் சொல்லி அவரது வரலாற்றிலே இருக்கிறது. காலங்காலமாக நடந்து வருகிற ஒரு விஷயம் இப்போது வந்து பெரிய பரிணாம வளர்ச்சி பெற்று பூதாகரமாக மக்களாட்சியை பயமுறுத்துகிறது. அது சரிதான், விஜய் கூறுவது சரி கண்டிப்பாக. அந்த அந்த கருத்து வந்து நீங்களும் நிச்சயமா மறுதளிக்க மாட்டீங்க. நான் என்ன பார்வை முன்வைக்கிறேன்னா, நிறைய நடிகர்கள் தன்னுடைய படங்களுக்கான ஊதியத்தை கருப்பு பணமா வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நான் விஜய சொல்றேன், நீங்க நினைக்க வேணாம், நிறைய நடிகர்கள்னு சொல்றேன் நானு. இப்போ முரண்பாடு அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது, இது எப்படி கடந்து போறது, விமர்சனங்கள் வைக்கப்படுமே அப்படின்ற பார்வை வச்சா. சரியான பார்வைதான், உங்கள் பார்வை சரிதான். நிறைய நடிகர்கள் வந்து கருப்பு பணம் வாங்குகிறார்கள் என்பது உண்மைதான். அப்படி கருப்பு பணம் வாங்குபவர்கள் ஓட்டுக்கு காசு என்கிற ஒரு பாமரர்களின் தார்மீக உரிமை இழந்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இழந்துடுறாங்க நிச்சயமாக. நாம் வந்து எப்போது நம்மால் உரத்து பேச முடியும் என்றால் பெரியார் மாதிரி இருந்தால் தான். எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும், அப்படி என்றால் உரத்து பேசலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. திரைத்துறை உங்களுக்கே தெரிந்தது தான். திரைத்துறை என்பது அது இருப்பதிலேயே மிக அதிகமான கருப்பு பண நடமாட்டம் உள்ளது ரியல் எஸ்டேட்டும் திரைத்துறையும் தான் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அந்த துறையின் உச்ச நட்சத்திரம் ஒருவர் வந்து வெறுமனே ஓட்டுக்கு பணம் என்கிற அதை மட்டும் சாடி என்ன பயன்? திரைத்துறையிலும் வந்து எல்லோருமே வந்து ஒழுங்கான வரி கட்ட வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும். உண்மையில் சரிதான், நீங்கள் சொல்வதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சித்தாந்தம் என்பது சோறு போடாது, அது பெரிய கஷ்டம். நான் அதை 40 வருடமாக பார்த்து வருகிறேன் உண்மையிலே. அதாவது இந்த ஓட்டுக்கு பணம் பற்றி எவ்வளோ எழுதியிருக்கோம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எளிதான விஷயம் என்னன்னா, தேர்தல் சீர்திருத்தம், ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன். எல்லா தேர்தலுக்கும் அரசாங்கம் பணம் செலவு பண்ணணும். எப்படி முடியும்? தூர்தர்ஷன் இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் நம்ம முதல்ல மேடை போட்டு தரோம். எந்த கட்சி முதல்ல பேசணுங்கிறத சீட்டு போட்டு குலுக்கி எடுக்கிறோம். இன்னைக்கு தானே நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் வந்து பழைய தூர்தர்ஷன் காலத்துல தானே இருந்தோம். தூர்தர்ஷன் காலத்துல எத்தனை தேர்தல் நடந்திருக்கு, எத்தனை தேர்தல் நாங்க விமர்சனம் பண்ணியிருக்கோம். தேர்தல் விமர்சனங்களுக்கு போயிருக்கோம், தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் முடிவுகளை பற்றி பேச போயிருக்கோம். ஒன்லி ஆப்ஷன் வந்து தூர்தர்ஷன் தானே, இதே பொதிகை. எத்தனை நிகழ்ச்சிகள் நாங்க பண்ணியிருப்போம். அப்போ தூர்தர்ஷன பொது மேடையாக அரசாங்கமே ஏற்பாடு பண்ணும்போது, ஆல் இண்டியா ரேடியோவை பொது மேடையாக அரசாங்கமே ஏற்பாடு பண்ணும்போது, எல்லாவற்றையுமே பொது மேடை ஆக்கிட வேண்டியதானே. எதற்காக வந்து இவ்வளோ பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எதுக்கு வந்து சைக்கிள் பேரணி, எதுக்கு வந்து டூ வீலர் பேரணி? ஒவ்வொரு டூ வீலர் பேரணியும் ஊழலின் ஊச்சகட்டம் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா படங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா கட்சி டூ வீலர் பேரணிலையும் பல முகங்கள் ஒன்றாக தான் இருக்கும். 290 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் எங்கள் ஊரில் எல்லாம் டூ வீலரை கொண்டு பெட்ரோல் போட்டு வரணும். வேலை வந்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் வேலை தான். அதை சாயந்தரம் 5 மணிக்கு டூ வீலர் பேரணி கிளம்பும், 8:30 மணிக்கு ரிட்டர்ன் ஆயிரும். நடுவில் வந்து டீ காஃபி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதுக்கு போயிடுவாங்க. நீங்கள் சாயந்தரம் வேலைக்கு விவசாய வேலைக்கு ஆள் தண்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது தேர்தல் டைமில். எல்லா கட்சிக்கும் போவாங்க, யாருக்கு ஓட்டு போடுறாங்க அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அது தர வேஸ்ட். ஆனாலும் அது ஒரு சடங்கு மாதிரி செய்கிறோம். ஒவ்வொரு டூ வீலர் பேரணிக்கும் வந்து லட்சக்கணக்கில் செலவாகுது. அது எல்லாத்தையும் குறைச்சா வந்து தேர்தல் செலவு குறைஞ்சி போயிடும். இதற்கான எளிதான வழி என்னன்னா, பாரதிய ஜனதா அரசே ஒரு தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வந்தால் ரொம்ப வரவேற்பேன்.
ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். நானே ஒரு 25 இயர்ஸா அதை எழுதியிருக்கேன். தேர்தல் சீர்திருத்தம் எப்படி கொண்டு வரணும், இந்த நாட்டுக்கு ஏன் தேவை அது, இப்படி நானும் எழுதியிருக்கிறேன். அப்போ விஜய் மாதிரியான ஒரு நடிகர், அவருக்கு ஒரு திரை புகழ் இருக்கு, அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு உச்ச நட்சத்திரம், அந்த அவரோட வாய்ஸுக்கு நம்ம வாய்ஸை விட பெரிய வேல்யூவேஷன் இருக்கு. அகில இந்திய என்கிற அந்த பேனரை வேற நான் பார்த்தேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில. ஸோ ஒரு ஆல் இண்டியா லெவலில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆல் இண்டியா லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான அருமையான உதாரணம் கர்நாடகத்தை சேர்ந்த நமது ராஜ்குமார், கர்நாடக மறைந்த ராஜ்குமார், அவரோட மகன் புனித் ராஜ்குமார், இவங்க வந்து அந்த கர்நாடகாவோட நன்மை, அதாவது நமக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுலாம் உண்டு, காவிரி பிரச்சனையில் ரொம்ப கருத்து வேறுபாடு உண்டு, ஆனால் திரை புகழை வந்து எப்படி வந்து அவரவர்கள் மாநில வளர்ச்சிக்காகவும் மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களை வழிகாட்டுவதற்காகவும் பயன்படுத்தி கொண்டார்கள், அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. விஜய் வந்து அந்த ரோல் எடுக்கலாமே, எதுக்கு வந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி, அது ஒரு பெரிய கஷ்டமான கனவு, அது அவ்வளவு சாமானியம் கிடையாது. அவரோட திரை வாழ்க்கையே அவர் தியாகம் பண்ணா மட்டும்தான் அது முடியும். அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். உச்ச அதிகாரம் அப்படின்றது கிடைக்கப்படும் இல்லைங்களா? உச்ச அதிகாரம் கிடைக்காமலேயே நம்ம நிறைய விஷயங்களை செய்ய முடியுங்க. இப்ப நம்ம உதாரணமாக நம்ம என்ன உச்ச அதிகாரத்திலயா இருக்கிறோம், 40 வருஷமா நம்ம எவ்வளவு கருத்துக்களை சொல்றோம், யாருக்குமே பயப்படாம தான் சொல்றோம். நம்ம கருத்துக்கள்ல பல கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், ஆனால் சம்பந்தப்பட்டவர்களை அசைத்து பார்க்கிறதா இல்லையா? இல்லைன்னா எப்படி இவ்வளவு பெரிய மாறுதல்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கும்? நான் வந்து என்னை ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன். என்னை மாதிரி எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பத்திரிகையாளர்கள், கருத்தாளர்கள், அறிவுஜீவிகள், சிவில் சொசைட்டி, அதாவது நீங்க 4 தூண் சொல்றோங்க, 4th எஸ்டேட் மீடியா, நீங்க நான் பேசிட்டு இருக்கிறோம் 4th எஸ்டேட், 5th எஸ்டேட் எது? 5th எஸ்டேட் சிவில் சொசைட்டி தான். அது அறிவுஜீவியா இருப்பாங்க, கவிஞர்களா இருப்பாங்க, டீ கடையில் உட்காந்து பேசுறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க தான் இந்த நாட்டில் உண்மையிலேயே மாறுதலை கொண்டு வர்றாங்கங்கிறது தான் என்னோட கருத்து. எப்போவுமே இப்போ பணம் கொடுத்து தான் ஓட்டு அப்படிங்கிறது உண்மைதான் என்று வைத்தால், எல்லாருமே வாங்கின பணத்துக்கு கரெக்டாக அந்தந்த இதுக்கு ஓட்டு போடுறாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம். என்னோட நண்பர் ஒருவருங்க, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு மாவட்டத்தில் கலெக்டராக இருக்காரு. அவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அவர் தந்தையார் வந்து திராவிட அரசியலில் பெரிய திராவிட தலைவர்களோடலாம் நெருங்கிய தொடர்புடையவர். என்னையோட வயது ரொம்ப இளையவர், இருந்தாலும் மனம் விட்டு பேசிக்கிடுவோம். அவர் என்ன சொல்லுவார்னா, அண்ணாவை தோற்கடிக்கும் போது, அண்ணாவை வந்து ஒரு பஸ் முதலாளி தோற்கடிக்கிறாரு, அவர் சொல்றது இது, பஸ் முதலாளி தோற்கடிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் பெருமாள் படத்தை கொண்டு வந்து பணத்தை கொடுத்து பெருமாள் படத்து பேர்ல சத்தியம் வாங்கிக்குவாரு. அப்போ வந்து பணம் வாங்குறது தப்பு ரைட்டுங்கிறத விட பெருமாளை பார்த்து பயந்தாங்க. இப்போ வந்து அது செய்வாங்களா, பணம் கொடுத்து ஓட்டு ஓடும் போது பெருமாள் படத்தையோ இல்லை வேற ஏதாவது ஒரு சாமி படத்தையோ வச்சு சத்தியம் வாங்கிக்கிட்டா, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அதுக்கு பயப்படுறாங்களா ஜனங்க? இல்லையே. ஏனென்றால் அந்த சமுதாய வேல்யூ வந்து ரொம்ப மாறி போச்சு. அப்போ நம்ம எதை நோக்கி போகணும்? அதிகாரிகள் வந்து கடமையை செய்யணும், பணியாற்றணும். நம்ம உண்மையிலேயே மேண்டேட் அவங்களுக்கு தான், எந்த அமைச்சர் வந்தாலும் அதிகாரி தான் அமைச்சருக்கு துறையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இப்போ துறையில எப்படி ஊழல் செய்யணும்னு சொல்லிக் கொடுக்குறதோ அதிகாரி தானே. அந்த அதிகாரிகள் மாறினாங்களா? ஒரு சில அதிகாரிகள் நல்லவங்க இருப்பாங்க, நான் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. பொதுப்படையாக எல்லா அதிகாரிகளையும் மோசம்னு சொல்லலை. ஆனால் விஜய் அவர்களே பல படங்களில் வந்து பெரிய உயர் அதிகாரிகள் பாத்திரத்தை எல்லாம் வகிச்சு நடிச்சிருப்பார் இல்லையா? அப்போ எல்லாருக்குமான ரோல் மாடலாக ஒரு மாறணும்னா, நேரடி அரசியலுக்கு வந்து வாக்கு அரசியலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான பிறகுதான் நான் வந்து இதையெல்லாம் மாற்ற முடியும் என்று நினைக்க வேண்டியதே இல்லை. இந்த ஆலோசனைகள்லாம் கடந்து வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். பெரிய பொறுப்புணர்ச்சி வந்தது போல் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இதை வந்து, இந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறதே வந்து ஒரு பதவியில இருப்பவர்களுக்காகவும் ஒரு அதிகாரத்துல இருப்பவர்களுக்காகவும் ஒரு சில கடமைகள் இருப்பவர்களுக்கான வார்த்தைகளா நம்ம உபயோகிக்கிறோம். அப்ப அந்த அளவுல பார்க்க போனா இவர் தயாராகிட்டார் அப்படின்ற மாதிரியான பார்வை எடுத்துக்கலாமா? ஷாம் சார் என்ன பார்க்க? இல்ல, அப்படிதான் நீங்க எடுத்துக்கிடணும். பொறுப்புணர்வு, நானும் இந்த வார்த்தையை கவனிச்சேன். பொறுப்புணர்வு என்று வரும்போது தலைமை தாங்குகிற பொறுப்புணர்வு என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தலைமைத்துவத்தின் பயணம் எது? அது நிச்சயமாக வந்து உயர்ந்தபட்ச அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான். ஆக விஜய் அவர்களின் அரசியல் பயணம் ஏற்கனவே நம்ம கடந்த சில வருடங்களாகவே இதை பார்த்துக்கிட்டு வர்றோம். இதே மாதிரியான பல வாக்குவாதங்கள், பல விவாதங்கள் நம்ம நடத்தியிருக்கோம். அப்போ இந்த தடவை அது இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிருக்கு. ஆனாலும் கூட ஒரே விஷயம் எனக்கு நெருடலாக இருந்தது, அந்த 600க்கு 600 மதிப்பெண் கொடுத்த மாணவிக்கு வைர நெக்லஸ் தான் பரிசு கொடுக்கணுமா? நீங்கள் சாதாரணமான இன்றைக்கு இருக்கிற ஒரு இளைய தலைமுறையிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கனாலே ஒரு 3 சாய்ஸ், 4 சாய்ஸ், அதுக்குள்ளே ஒரு சாய்ஸ், இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பயணம். அது வந்து இட் நீட்ஸ் எ டிஸ்கிரிப்ஷன், ஒரு பெரிய விரிவுரையான ஒரு விஷயம். அப்போ 600 மதிப்பெண் கொடுப்ப எடுத்த குழந்தைக்கான பரிசு அதை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும் இல்லையா? எதை நோக்கி? வாழ்க்கையின் டிஸ்கிரிப்ஷனை நோக்கியா இல்ல வாழ்க்கையின் வெறும் அப்செக்டிவ் நோக்கியா? வாழ்க்கைக்கே ஒரு குறிக்கோள் இருக்குங்க. ஆனால் அந்த குறிக்கோள் வந்து 3 சாய்ஸ்க்குள்ள நிக்காது. பல நேரங்களில் நமக்கு 3 சாய்ஸுமே ஒர்க் அவுட் ஆகாமலே போயிடும். நானே வேளாண்மை பட்டதாரி, ஆனால் இப்போ நான் 40-45 வருடமாக பத்திரிகையாளனாக இருக்கிறேன். வாழ்க்கையில் பல மாறுதல்கள் ஏற்படுது, அந்த மாறுதல்களை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அதை நோக்கிய பயணத்தில் இப்போ முன்னேறி வந்திருக்கிறேன். ஷியாம் சாரோட பார்வையில் நன்கு படிப்பவர்களுக்கு வைர நெக்லஸ் பரிசு அப்படிங்கிறது ஒரு வகையான, அதை எப்படி பார்க்கிறாருன்ற ஒரு தெளிவு ரொம்ப சினிமாத்தனமாக இருந்தது. சினிமா என்பதுங்க இயல்பாக ஒரு கனவு உலகம், கனவு தொழிற்சாலைன்னு சுஜாதா வந்து அதை பற்றி வர்ணிப்பார். ட்ரீம் ஃபேக்டரிங்கிற அந்த சொற்றொடரும் ரொம்ப புகழ் பெற்றது தான். அதில் வந்து ஒரு மினுமினுப்பு, ஒரு ஜிக்னாத்தனம் வேணும் கண்டிப்பாக. பரிசுக்கான ஜிக்னாத்தனங்கிறது வைரம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். வைர நெக்லஸ் என்பது தான் நான் பார்த்தேன். அதை விட வேறு சிறந்த முறையில் செய்திருக்கலாம். அந்த பெண்ணுக்கான வேறு உதவிகள், இதே பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு டெபாசிட்டாக மாற்றி அதுலேருந்து வர்ற வட்டியில் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இப்படி ஏதோ ஒரு வகையில் செஞ்சுருக்கலாம். பட் வைர நெக்லஸ்ங்கிறது அவ்வளவு எனக்கெனமோ அந்த மேடைக்கு அது பொருத்தமாகவே தெரியல. அவரோட ஆலோசனைகளுக்கும் அவர் வழங்கிய அறிவுரைகளுக்கும் வைர நெக்லஸுக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாடு, ஒரு வித்தியாசம், ஒரு அது என்ன சொல்ல ரொம்ப ஒவ்வாமை, கரெக்டான வார்த்தை ஒவ்வாமை. அந்த வைர நெக்லஸ கொடுத்தது யார் அப்படிங்கிறது மேடையில நம்ம கேமரால பார்க்கும் போதே தெரிஞ்சது. அது எந்த நிறுவனத்தை சார்ந்த வைர நெக்லஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஒருவேளை ஸ்பான்சர் யார் வழங்கியது அப்படின்றது வரும்போது இவருடைய பைசா இல்லாமல் அந்த நிறுவனத்தினுடைய அந்த வைர நெக்லஸ மாணவிக்கு கொடுத்தார். இதனால் அந்த நிறுவனமும் சற்றே புகழ் பெறுகிறது. இது ஒரு வகையான விளம்பரமோ அப்படின்ற ஒரு பார்வையை ஏன் சார் வைக்கக்கூடாது? இப்ப நீங்க சொல்வது போல பணமாக கொடுத்தால் அந்த பணத்தை யார் கொடுப்பது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்படின்னா அது இன்னும் ஒரு தவறான முன் உதாரணமா தான் இருக்கு. நான் நீங்க சொல்ற இந்த காட்சி படக்காட்சி என் கண்ணுக்கு படல. அப்படி நிறுவனத்துடைய வைர நெக்லஸ் அப்படி என்றால் அது ஒரு வகையான நிறுவனத்துக்கான விளம்பரம் தான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. சென்னை மற்றவர்கள் செய்யற மாதிரி தான். சென்னையில பிரபலமான ஜிஆர்டி சார் அது. நான் ஏன் சொல்றது, பேரை சொல்றதுக்கு என்ன, பாக்ஸ் ஓபன் பண்ணி கொடுக்கும் போதே ஜிஆர்டி அப்படின்றத அந்த பேர் தெரியுது சார், க்ளோஸ் அப்ல தெரியுது. ஓ சரி. ஓஹோ, அப்போ அந்த நிறுவனம் பேரை சொன்னாங்களா இதுல மேடையில சொல்லல. ஆனா காட்சிகள்ல தெரியுது, படக்காட்சிகள்ல தெரியுது. க்ளோஸ் அப்ல காட்டும் போது தெளிவாக தெரிகிறது. அப்படின்னா வந்து மக்கள் நல திட்டங்களை வழங்குகிற பிற அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கு வித்தியாசம் இல்லை. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் மேடையில் வந்து பரிசுகள், அதாவது குடம், சில்வர் குடம், இந்த மாதிரியான பல விஷயங்களை கொடுப்பாங்க. அது எல்லாமே அந்த உள்ளூர் வியாபாரிகள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையாங்க சார்? கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரா இல்லைன்னா, அதாவது ஒரு சாதாரண அரசியல்வாதிகள் கொடுக்குற மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்துலேயுமே இது இருக்குங்க. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய கிராமம் வளர்ந்த ஒரு பட்டுக்கோட்டைங்கிற ஊர்னு வச்சுங்களேன், பட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டம் போட்டு அதில் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் வழங்குறாங்கல்ல, அது எல்லாமே அந்த கடத்தரில் இருக்கிற வியாபாரிகள் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் எப்படின்னா, அரசியல்வாதி சரி நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் கேட்கலாம். கடை கொஞ்சம் முன்னாடி கோடை காலத்தில் கொஞ்சம் பந்தலை நீட்டி போடுவாங்க, அது ரோட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க. சரி இப்போ வந்து நம்ம கடையில் இருக்கிற குடத்தில் ஒரு 10 குடத்தை கொடுப்போம். கட்சிக்காரங்களே வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி தலைவர் வராரு, நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்கள். கேட்கும் போது அவர்கள் கொடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் மலினமாக தெரிகிறது. சரி, இப்போ வந்து சூழல் இருக்குது அப்படின்னு விஜய் நம்புறாரா? ஏன்னா ரெண்டு ஆளுமைகள் இல்லை, திராவிட ஆளுமைகள்ல சமீபத்தில் இருந்தக்கூடிய ரெண்டு ஆளுமைகள், திமுகவில் இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்கள், அதே போல அதிமுகவிலுடைய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள், ரெண்டு ஆளுமைகளுமே இல்லை. ஆனா அவர்கள் இருந்த போதே முனைப்பு காட்டினார், அதற்கான சூழல் வரல. எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருந்ததுனால எதிர்க்க முடியாதுன்னு ஒதுங்கி இப்போ இரண்டு ஆளுமைகளும் இல்லாதனால இப்ப இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாரா? இவருக்கான சூழல்
விஜய் போன்றவர்களுக்கான சூழல் தமிழக அரசியல்ல இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி ஷியாம் சார் நினைக்கிறாரு? ஏன்னா ஒரு 50 ஆண்டுகால அரசியலை நீங்க பார்த்தவர், அதனால கேட்கிறேன். திரைத்துறையிலிருந்து இனிமேல் ஒருவர் உயர்ந்த இடத்துக்கு அரசியலில் வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்க, அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் பார்த்து வியந்து அதே நேரத்தில் ரொம்ப சிறு வயது மாணவனாக இருக்கும்போது ரசித்தவர் மக்களதில் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரின் அரசியல் என்பது ஈகை குணத்தோட ஒட்டிய அரசியலுங்க. ஈகை குணம்னா அது அவரோட லைஃப்லயே அது இருக்கும். நீங்க நான் ஏன் பிறந்தேன்னு வந்து விஜய் கண்டிப்பா படிக்கணும், ரெண்டு பாகம் அவரோட வாழ்க்கைய முழுமையா சொல்லியிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட ஒரு நிறுத்திட்டாரு, மூணாவது பாகம் வரல, அதான் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருத்தம். அதுல அரசியலுக்கு எப்படி வந்தோம், ஏன் வந்து இந்த அரசியலுக்குள் சேர்க்கப்பட்டேன், இதெல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாரு. அவரு 52 திமுக அரசியலுக்கு வரும்போது உச்ச நட்சத்திரம், அவர் கதாநாயகனாகி வெற்றி பெற்றுட்டாரு. 52 திமுகல இருந்து 67 தான் திமுக ஆளுங்கட்சி ஆகுது. ஒரு 15 வருடம் வந்து பல்வேறு திராவிட கருத்தியல்களை, பொது உடைமை கருத்தியல்களை எல்லாம் அவர் படங்கள்ல சொல்லியிருப்பாரு, அவரோட பாடல்கள்ல சொல்லியிருப்பாரு, அவரோட சொந்த படத்துல வந்து திமுக கொடியை காட்டியிருப்பாரு, அவரோட பேரை வந்து உதயசூரியன் கதிரவன் இப்படி வச்சிருப்பாரு, மூன்றெழுத்திலேன் மூச்சிருக்குன்னு பாடியிருப்பாரு. ஆனால் அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வலுவா இருந்திருக்கும், எந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்திருக்கும், கிராமங்கள் பூராமே காங்கிரஸ் ஆதிக்கம் தானே இருந்திருக்கும். அப்போ ஒரு சினிமால இந்த மாதிரியான ஒரு புதிய கருத்தியல்களை, இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் கடவுள் மறுப்பு போன்ற வெகுஜன அபிப்பிராயத்தை பெறாத கருத்துக்களை எல்லாம் சொல்லும் போது அது பெரிய ரிஸ்க் இல்லையா? ஒரு திரைப்படம் நல்ல திரைப்படமா இருந்தா கூட அந்த திரைப்படம் ஓடாம கூட போயிடும். ஆனால் அந்த ரிஸ்கை வந்து அவர் எடுத்திருக்காரு. அப்படியான ஒரு ரிஸ்க விஜய் எடுக்கணும்ல, எடுப்பாரா? உதாரணமா இப்ப வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு, இப்போ செந்தில் பாலாஜி கைது சரியா தவறா என்று கேள்வி கேட்டால் விஜய் பதில் சொல்வாரா? இப்படி பல கேள்விகள் அதுல கிளம்பிடும். இப்போ செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் சென்று பார்த்தது சரியா தவறா? செந்தில் பாலாஜி வந்து துறை இல்லாத அமைச்சராக நீடிப்பது தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை வீணாக்காமல் இருப்பதா? இப்படியான கேள்விகள், பொதுப்படையான அட்வைஸ் வந்து எல்லாருமே சொல்லிடலாம், நீங்க நான் எல்லாரும் சொல்லிடலாம். இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கனாலோ, இல்லை என்னைய மாதிரியான சக பத்திரிகையாளர்கிட்ட கேட்டீங்களாலோ, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க. ஒன்னு சரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தவறுன்னு சொல்லுவாங்க. அதை இவரால் சொல்ல முடியாதுல்ல, ஹீஸ் பவுண்டு. ஏன்னா இவருக்கு அடுத்த படம், இவர் என்ன அடுத்த படம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ உதாரணமா சன் பிக்சர்ஸ் படம் பண்றாரு அப்படின்னா இவர் எப்படி பண்ணுவாரு? இதுல வந்து விஜய் ஒரு ஹெசிடண்டா தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். இப்போ உதாரணமா அவரோட பழைய படம் ஒண்ணு ஏதோ பிரச்சனை, அதுக்கு வந்து அவர் எங்க போனாரு, கொடநாடு பங்களா வாசல்ல போய் நின்னாரு. நின்று இப்ப கடுமையா போராடி கடைசியில வந்து அப்பாயின்மெண்டே கொடுக்காம அவங்க அனுப்பிட்டாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. இதே எம்ஜிஆர் 72 திமுக விட்டு வெளியில வந்தாரு, கலைஞர் ஆட்சி பெரிய அடக்குமுறை, கம்ப்ளீட்டா எம்ஜிஆர் மன்றங்களை எல்லாம் மூடினாங்க. நாங்களாம் அப்போ மதுரை, நான் கல்லூரி எல்லாம் முடிச்சு பணிக்கு வந்துட்டேன் மதுரை. மதுரை மேயர் முத்து, இந்த படம் வந்து உலக சுற்றுவாளிமன் ரிலீஸ் ஆனா நான் சேலையை கட்டிக்கிறேன்னாரு, எல்லா தியேட்டரையும் மிரட்டினாரு, படப்பெட்டியே வந்து எடுத்துருவேன்னாரு. படத்துக்கு வந்து எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, போஸ்டர் ஓட்டுனா 1 ரூபா வரின்னு புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க. இவ்வளோத்தையும் தாண்டி அந்த படம் வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு, சொந்த படம், ஹை ரிஸ்க். 3 வருஷமா அந்த காலத்திலேயே 5 கோடிக்கு மேல சொந்த பணத்தை செலவிட்டு எடுக்கப்பட்ட படம், அது ஹை ரிஸ்க் இல்லையா? இப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அப்போ 3 வருஷம் வெளிநாடுகளில் படம் எடுத்து அந்த படத்தை வந்து திரையிடும் போது ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க், திரையிடுவதற்கு முன்பே அந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்துட்டாரு. ஆளுங்கட்சியை எதிர்த்து புதிய கட்சி தூங்கும் போது நமது சொந்த படம் ரிலீஸ் ஆகணுமேங்கிற ஒரு பயம் எல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆனா அவரால் அதை எடுக்க முடிஞ்சது. எப்போ மே மாசம் வந்துச்சு இவர், 72 அக்டோபர்ல கட்சி துவக்கம், நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 7 மாதம் கழித்து சொந்த படம் வருது. 7 மாசத்துல எந்த அளவுக்கு நசுக்கி இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அவர் வந்து, அந்த காரணம் என்னன்னா மக்களுக்கும் அவருக்குமான ஒரு கனெக்டுங்க. எம்ஜிஆர் வந்து வருவாருங்க, எங்க பாட்டி மாதிரியானவங்களாம் அதை போய் பார்க்க போவாங்க. என்னைய பார்த்து தான் எம்ஜிஆர் வந்து கும்பிட்டாருன்னு எங்க பாட்டி அடிச்சு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து எப்படி கும்பிட்டாரு அப்படின்னு நான் கேட்பேன். காரணம், ரோட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவர் என்ன உங்களை மட்டுமா பார்த்து கும்பிடுவாரு என்று கேட்டால் ஆமா என்று உறுதியாக சொல்வார்கள். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் வரும்போது அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கும்பிடுற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க, கனெக்ட். அதே எம்ஜிஆர் தவறு செஞ்சாரா? செஞ்சாரு, கண்டிப்பாக செய்தார். ஆனால் அதற்கு என்ன பதில் சொல்வாருன்னா, பாவம் அந்த மகாராஜனுக்கு என்ன கஷ்டமோ, தப்பு பண்ணிட்டாரு. அதே இப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து தப்பு செஞ்சா
முதலே மோசமான ஆள் தாங்க, இப்படிதான் செய்வா. இது வந்து ஒரு பெரிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் உண்டு. நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இதை ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். இது மாதிரியான கனெக்ட் வந்து விஜய்க்கு இருக்கா, இருக்கணும், இருந்தா மட்டும்தான் அந்த மக்களை வந்து நாம் ஈர்த்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும். மக்கள் வந்து உயிரை கூட சமயத்து கொடுத்து விடுவார்கள், ஓட்டே போட மாட்டார்கள். இதுவும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற விஷயம்தான். எத்தனையோ நட்சத்திரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனதை நம்ம பார்த்துருக்குறோம். என்னோட காலகட்டத்திலே வந்து சிவாஜி கணேசன் ஃபெயிலியர் ஆனதை நான் பார்த்துருக்குறேன். திருவையாறு தொகுதியில் அவர் நிற்கிறாரு, ஏற்று நின்றவர் உள்ளூர்காரர் துரை சந்திரசேகரன் வெற்றி பெறாரு. ரொம்ப நாள் கழிச்சு நான் அதே திருவையாருக்கு போகும்போது கோயிலில் கரண்ட் போயிடுச்சு, வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தட்ட கேட்குறேன், ஏங்க திருவையாறுல சிவாஜி நின்னாரு, ஏங்க அவர் தோக்கடிச்சிங்கன்னு. ஆனால் நீங்கள் வரங்க, அவர் வந்து இங்கே எம்எல்ஏ ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் என்ன சென்னைக்கு ஓடியான்னு சொல்ல முடியும். இவர் தான் இங்கே உள்ளூர்லேயே இருக்காரு, இவர் போய் உழுக்கலாம். இதுதான் பதில், ஒரு எளிமையான பதில். ஆனால் வந்து இதுதான் உண்மையான பதில். அப்போ அதே தானே எம்ஜிஆருக்கும் பொருத்தம். எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் ஜெயிக்கிறாரு, அருப்புக்கோட்டையில் ஜெயிக்கிறாரு. அருப்புக்கோட்டைக்காரரு சென்னைக்கு வந்து எம்ஜிஆரை பார்த்து குறை சொல்ல முடியுமா? ஆண்டிப்பட்டிக்காரரால் எம்ஜிஆரை பார்த்து குறை சொல்ல முடியுமா? அது வாய்ப்பே இல்லையே. ஆனால் அவங்க வந்து எப்படி வந்து எம்ஜிஆரை வந்து அருப்புக்கோட்டைக்காரராக ஆண்டிப்பட்டிக்காரராக எப்படி நினைச்சாங்க? அந்த சைக்காலஜி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் வந்து முதல்ல இருந்தே அவர் எல்லாருக்குமானவராக இருந்தார், அப்படி காட்டிக்கொண்டார், அப்படி மக்கள் நினைத்தார்கள். அந்த அளவுக்கு இருந்தா மட்டும்தான் திரை நட்சத்திரங்களால வெற்றி பெற முடியும். சரி, இப்போ 234 தொகுதி, 10-12 2 வகுப்பு, இத 3 மதிப்பெண் எடுத்த, முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் கணக்கு போட்டா 700 1400க்கு மேல வருது சார். ஒரு திட்டம் அல்லது ஒரு உதவி அப்படின்னு சொல்லி சொன்னா தலைவர்கள் முதல் 10 நபர்களுக்கு அந்த பணி ஆணையோ இல்லை வேற ஏதாவது உதவிகள் வழங்குவதோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் கொடுக்கப்பட்டது முதல் 10 நபர்களுக்கு வழங்கினார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனா எல்லோருக்கும் ஒரு உணவு இடைவேளை விட்டுட்டு மறுபடியும் தொடர்ந்து இந்த 1400 பேருக்கும் தன் கையால் வழங்குறார் அப்படின்றத நீங்க ஒரு சேஞ்சா பாக்குறீங்களா சார்? ஒரு 10 பேர் கொடுத்துட்டு மிச்சத்தை மத்தவங்க தான் கொடுப்பாங்க, இவரே கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். மாற்றுத்திறனாளி மாணவர்களோட அவர் இருந்தது, இது எல்லாமே கொஞ்சம் நெகிழ்ச்சியை தரலாம், இல்ல வந்து ஒரு பரஸ்பரமான ஒரு பிரியத்தை வந்து ஏற்படுத்தலாம், அதுக்கு இது உதவும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சினிமா ஸ்டைல் தான், அதுவும் உதவும். எம்ஜிஆரே வந்து அவர் சங்கிலி பிரசன்ட் பண்றதுன்னு நினைச்சிட்டாருன்னா சங்கிலியை டபால வச்சு கொடுக்க மாட்டாரு. வைர நெக்லஸ்ங்கிறதுனால எம்ஜிஆர் ஒரு நாள் அது கொடுத்தது இல்லை. சங்கிலியை வாங்கி முதல்ல தான் கழுத்துல போட்டுருவாரு, போட்டுட்டு மேடைக்கு போய் பேசிட்டு தன் கழுத்திலிருந்து அதை எடுத்து கொடுப்பது போல கொடுப்பார். சங்கிலி புது சங்கிலி, அவர் சங்கிலி கிடையாது. ஆனால் அந்த மணமக்கள் வந்து எம்ஜிஆர் கழுத்துல கிடந்த சங்கிலிங்க இது, நீங்க எத்தனையோ இடத்துல இது பாக்கலாங்க. எம்ஜிஆர் கழுத்துல கிடந்த சங்கிலி அவர் வந்து பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கி நம்ம எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப புலகாங்கிதமா இருப்பாங்க அவங்க. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இத அந்த மாதிரியான ஒரு பிணைப்பை வந்து உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய பெரிய அளவுக்கான பாடுபடுதல் வேண்டும். மேடையில மட்டும் தோன்றி சில பரிசுகளை கொடுத்து விட்டு உடனடியாக அனைத்து மக்களும் நம்மை விரும்புகிறார்கள் அப்படி விஜய் நினைப்பாரே, ஆனால் அது தோல்வி. அது அப்படி நினைக்க மாட்டாங்க. விஜய் படம் நல்ல படமாக இருந்தால் அது ஓடும், நல்ல படமா இல்லைன்னா ஓடாது, அவ்வளவுதான். எம்ஜிஆர் படங்களும் ஃபெயிலியர் ஆயிருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ரொம்ப, அதாவது நம்ம திரும்ப எழுந்திருக்க முடியாத அளவுக்கான அழுத்தமும் அடியும் நமக்கு அரசியல்ல விழும் சார். அப்படியான ஒரு காலகட்டம் வரும்போது இவர் திரும்பவும் திரும்புவதற்கான, சினிமா துறைக்கு திரும்புவதற்கான ஒரு ஆழம் பார்த்துட்டு திரும்புவதற்கான வாய்ப்புகள் நடக்கலாம்ன்ற ஒரு பார்வை வைக்கலாமா சார்? விஜய் வந்து இப்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு படம் தான் நான் நினைக்கிறேன், இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரா இருக்கும், இல்லைன்னா 10 ஒரு படம் பண்ணுவாரா இருக்கும். அப்போ ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து நல்ல புதிய இயக்குநர்களை போட்டு நல்ல நல்ல முறையில் செதுக்கி அனைவருக்குமான படமாக எடுக்கும்போது திரைத்துறை வெற்றியை தொடர்ந்து தக்க வச்சுக்கலாம். அரசியல் துறையில வெற்றி அடையணும்னா அப்போ நீண்ட பயணம் தேவை, நீண்ட உரையாடல் தேவை, அப்படியே தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய டயர்ஸம் ஜேர்னி அது, அதில் வந்து போயிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அது அது இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன் இல்லையா, இட்ஸ் அ ஜேர்னி. பயணம், போய் சேர இடம் கிடையாது. அந்த அந்த பயணத்தை அவர் எடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் வயது இருக்கு, 50 வயதுங்கும் போது இன்னும் கொஞ்சம் உழைப்பதற்கான எல்லாமே முடியும்.
ஆனால் ஒரு கட்டத்துல அந்த பயணமே போதும், திரைப்பயணம் வேண்டாம் என்று அவர் முடிவெடுத்தால் மீண்டும் சினிமாவுக்கு திரும்புறது ரொம்ப கஷ்டம். காரணம் அங்கு இதேதான், வெற்றிடம் ஏற்பட்டால் நிறைய பேர் வந்து அதை ஆக்குபை பண்ணிடுவாங்க. எம்ஜிஆராலேயே திரும்ப முடியலங்கிறது இன்னொரு விசித்திரமான செய்தி. மதுரை மூர்த்தி சுந்தரபாண்டியே கடைசி படம், அதற்கு பிறகு அவர் ஆட்சி கலைக்கப்பட்ட போது அல்லது அதற்கு முன்பே கூட மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்போ மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர், மொராஜி தேசாய் கடிதம் எழுதினார். மொராஜி தேசாய் என்ன சொன்னார்னா, அப்படியான விதி எதுவும் இல்லை, அவ்வளோதான் அந்த கடிதத்தோட பதில். அதுதான் மறுநாள் வந்து தந்தியிலெல்லாம் தலைப்பு செய்தி வந்து எம்ஜிஆர் மீண்டும் படங்களில் நடிக்கிறார்னு ஒரு விளம்பரமும் வந்துச்சு, படத்தோட டைட்டில் போட்டு ஒரு விளம்பரமும் வந்துச்சு. ஆனால் அவரால் அந்த பட உலகத்துக்குள் மீண்டும் வர முடியவில்லை. இத்தனைக்கு அவர் அப்போ முதலமைச்சர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம், படம் ஓடுமா ஓடாதாங்கிறது நமக்கு தெரியாது, நினைத்திருந்தால் வந்திருக்கலாம், ஆனால் வர முடியவில்லை. காரணம் அது ஒன்ஸ் வந்து அந்த ஃபீல்டை விட்டு வெளியில போயிட்டா திருப்பி அந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியாது, வாய்ப்பே இல்லை. சார், உங்கள் பார்வை வந்து முதலமைச்சர் வரை சென்று திரும்புறதை நான் அந்த பார்வைக்கல. என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார், அரசியல் கட்சி தொடங்கி விட்டார், விமர்சனங்களை வைக்கிறார். அந்த நிலையிலேயே கூட அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னோட கூட்டணிவை இல்லைன்னா உனக்கு எதிர்ப்புன்ற மாதிரியான ஏதோ இடைஞ்சல்கள் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான நேரத்துல தாங்குவாரா, அவருக்கான அந்த திறன் இருக்கான்றதால கேள்விக்கிறேன். தாங்க வேண்டும், ஏன்னா அந்த மாதிரியான எதிர்ப்பு வந்தால் அது பல நேரங்களில் திரைக்கு பயனுள்ளதாக கூட இருக்கும். உதாரணமாக விஜயோட சில படங்கள் அதிமுகவோட எதிர்ப்பை எல்லாம் சம்பாதிச்சது, சர்க்கார்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து ஜெயலலிதாவோட பெயரை போட்டாங்கன்னு அதுவே ஒரு தவறான ஒரு வாதம் வச்சாங்க, பட் ஆனால் எதிர்ப்பை சம்பாதிச்சது. நான் ஒரு தடவை புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கோ எதுக்கோ போயிட்டு இருக்கும்போது அது போற வழியில் ஒரு பெரிய தியேட்டர் இருக்கு, தியேட்டர் பேனர்லாம் கிழிச்சிட்டு இருந்தாங்க. அடரா, இந்த படம் நல்லா ஓடிடும் போல இருக்கேன்னு நினைச்சேன், கடைசியில் அது அப்படிதான் முடிஞ்சது. அந்த எதிர்ப்பு எப்பவுமே வந்து பல நேரங்களில் மக்களுக்கு படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டிடும். அதனால ஆளுங்கட்சி, அது மாநிலத்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மத்திய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அப்படியான ஒரு பல பிரயோகம் செய்தால் அது விஜய்க்கு லாபம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு?